இது வரைக்கும் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மூணு அப்டேட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகணுச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் குரூப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் அப்படின்ருக்கும், மெசேஜ் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டிசிபெண்ட், அதுலேருந்து ஒன்லி அட்மின்ஸ் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக நினச்சிங்கன்னா உங்கள் குரூப்பில் வந்து நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே அட்மின் இருக்க மாட்டீங்க, பாதி பேர் அட்மின் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் வந்து தேவையில்லாத மெசேஜ் வந்து அனுப்பி அந்த குரூப்பை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. குரூப் அட்மின்ஸ் மட்டும்தான் மெசேஜ் பண்ணாங்கன்னா அதை வந்து ரீப்ளே பண்ண முடியும். குரூப் அட்மின்ஸ் மட்டும்தான், மற்றவங்கலாம் அந்த இதை வந்து பார்க்க தான் முடியும், ரீப்ளே வந்து பண்ண முடியாது. இது வந்து இந்த அப்டேட் எதில் கொடுத்துட்டு வராங்கன்னா வெர்ஷன் 2.18.202 தான் இந்த வெர்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருமே அந்த குரூப்பில் வந்து ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அந்த செட்டிங்ஸ் போய் ஒன்லி அட்மின்ஸ் இருக்கும், அதை வந்து மேலே ஆல் பார்ட்டிசிபன் கொடுத்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் நீங்கள் வந்து யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே ரீப்ளே பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும், எல்லாருமே அனுப்பிக்க முடியும். ஸோ இது வந்து குரூப் அட்மின்ஸ்க்காக உள்ள ஒரு அப்டேட், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், செகண்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கணும் பேசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க, எல்லாருமே சேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து நியூ மேலே வந்து த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி நியூ ப்ராட்காஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து யார் யார் பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மூணு பேர் நாலு பேர், நீங்கள் வந்து எத்தனை பேர் ஆனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிக் போட்ட ஒரு பச்சை கலர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு குரூப் இல்லை, ஒரு குரூப் மாதிரி நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிங்கன்னா அந்த மூணு பேர் மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து பார்க்க முடியும், வேறு யாருக்குமே அந்த மெசேஜ் வந்து போகாது. நீங்கள் யார் யாராவது செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் போகும், அவங்க மட்டும்தான் ரீப்ளேவும் பண்ண முடியும், வேறு யாருமே பார்க்க முடியாது, அந்த ரீப்ளேவும் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பை டுடே அப்படின்னு, ஸோ அதில் வந்து நம்பரும் இருக்காது. அதே மாதிரி மூணு பேர் நாலு பேர் நீங்கள் எத்தனை வேணும்னா நீங்கள் வந்து அதில் சேன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்சனலாக பேசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து டெலிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு டெலிட் ஆகிடும். எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் டைப் பண்ணிங்க பேசிங்க என்ன வேணால் பண்ணிட்டு அந்த குரூப்பை வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ இது வந்து பர்சனலாக பேசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி பர்சனலாக பேசிக்கலாம். இது ஒரு அப்டேட். ஓகே கேஸ், தேர்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க ஒரு மெசேஜ். அவங்க வந்து செட்டிங்ஸில் வந்து ஒரு ப்ளூ டிக் காமிக்கிறதுனால அந்த டிக்கை எடுத்து விட்டு அவங்க வந்து அனுப்புகிற மெசேஜ் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம அனுப்புகிற மெசேஜை அவங்க பார்த்துட்டாலுமே நம்மளுக்கு பார்த்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதை எப்படி நம்ம செட்டிங்ஸ் மூலமாக இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து சொல்லி காட்டேன். நீங்கள் ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா ரீ ரிசிப்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து டிக்கு எடுத்து விட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து டிக்கு எடுத்துட்டேன். டிக்கு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து இன்னொரு வாட்ஸ்அப்பில் வந்து வச்சு சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாய்னோரு மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஹாய்னோரு மெசேஜ் வந்து அனுப்பி நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில்
எனக்கு வந்து ஹாய்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு ஹாய் அனுப்புகிறேன், அந்த ஹாய் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்காத மாதிரி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்துட்டோம், அந்த மெசேஜ் வந்து பார்த்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் பார்க்காத மாதிரி தான் காட்டும். இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சும்மா அதுக்குன்னு ஒரு ரெண்டு ஹாய் அனுப்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு நான் வந்து டைப் பண்ணுறேன், டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டு தடவை ஹாய் ஹாய் சொல்கிறேன். ஹாய் சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க அந்த வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் வந்து பார்த்துட்டாங்க, இருந்தாலுமே பார்க்காத மாதிரி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து அந்த மூணு ஹாய் சொல்லியிருக்கேன், அது மூணையுமே நான் வந்து பார்த்துட்டேன் இந்த வாட்ஸ்அப்பில். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த மெசேஜ்லாம் பார்க்கலை அப்படின்றது தான் காட்டுது. இது வந்து எப்படி நம்ம வந்து அவங்க நம்ம அனுப்புகிற மெசேஜ்லாம் அவங்க பார்த்துட்டாங்களா பார்க்கலையான தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ட்ரிக் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து 4 செகண்டுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி அவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டாங்கன்னா இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்ததுக்காண்டி அந்த ப்ளூடிக் வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இதன் மூலமாக நம்ம அனுப்புகிற மெசேஜ்லாம் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலான்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரிக் வந்து எல்லா வாட்ஸ்அப்புக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.